அதிகாரம் 25 ஆகாரத்தில் மிதமிஞ்சுதல். ஆகார சீர்திருத்தத்தில் நம்பிக்கை இருப்பதாக கூறும் அனைவரும் உண்மையில் சீர்திருத்தவாதிகள் அல்ல. அநேகரை பொறுத்தவரை சீர்திருத்தம் என்பது ஆரோக்கியமற்ற குறிப்பிட்ட உணவுகளை வெறுமனே தவிர்ப்பதாகவே இருக்கிறது. ஆரோக்கியத்தின் கொள்கைகளை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. பாதிப்புண்டாக்கும் பதார்த்தங்களால் இன்னமும் நிரம்பியிருக்கிற அவர்களுடைய மேசைகள் கிறிஸ்தவ இச்சையடக்கத்திற்கும் மிதமாய் உண்பதற்கும் உதாரணங்களாக இருப்பதில்லை. சரியான உதாரணத்தை வைக்கும் ஆசையில் மற்றொரு வகுப்பார் எதிர் எல்லைக்கு செல்கின்றனர். சிலர் மிகவும் விரும்பக்கூடிய உணவுகளை பெற முடியாததால் குறைவை சிறப்பாக நிறைவாக்கும் காரியங்களை உபயோகிப்பதற்கு பதிலாக குன்றி இருக்கிற உணவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்ல இரத்தத்தை உண்டாக்க தேவையான கூறுகளை அவர்களுடைய உணவு கொடுப்பதில்லை. அவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய உபயோகம் கெட்டுப்போகிறது. அவர்களுடைய உதாரணம் ஆகார சீர்திருத்தத்திற்கு சாதகமாக பேசுவதற்கு பதிலாக அதற்கு எதிராக பேசுகிறது. ஆரோக்கியமாய் இருக்க எளிமையான உணவு அவசியமாதலால் உணவை தெரிந்தெடுப்பதிலோ அல்லது ஆயத்தப்படுத்துவதிலோ குறைந்த கவனமே தேவை என்று பிறர் நினைக்கிறார்கள். சிலர் மிகவும் அற்ப உணவுகளை மாத்திரமே உட்கொள்கிறார்கள். சரீரத்தின் தேவைகளை சந்திக்க போதுமான உணவு வகைகள் இராததால் அதன் விளைவாக துன்பப்படுகிறார்கள். சீர்திருத்த கொள்கைகளை பகுதியாக புரிந்து கொள்பவர்கள் பல வேளைகளில் தங்களுடைய கண்ணோட்டத்தை தாங்கள் செயல்படுத்துவதோடு அவைகளை தங்கள் குடும்பங்கள் மேலும் தங்கள் அயலகத்தார் மேலும் கட்டாயப்படுத்துவதில் மிகவும் விரைப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த சுகவீனத்தில் வெளிப்பட்ட தவறான சீர்திருத்தத்தின் விளைவுகளும் தங்கள் கண்ணோட்டத்தை மற்றவர்கள் மேல் திணித்த முயற்சிகளும் ஆகார சீர்திருத்தத்தை குறித்த தவறான கண்ணோட்டத்தை அநேகருக்கு கொடுத்து அதை ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்க நடத்துகிறது. ஆரோக்கிய சட்டங்களை புரிந்து கொண்டவர்களும் கொள்கையினால் ஆட்சி செய்யப்படுகிறவர்களும் அதில் திளைப்பதும் கண்டிப்பாக இருப்பதுமான இரண்டு எல்லைகளையும் தவிர்ப்பார்கள். அவர்களுடைய ஆகாரம் வெறுமனே பசியை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாது சரீரத்தை கட்டுவதற்கு ஏதுவாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உயர்ந்த சேவை செய்வதற்கு ஒவ்வொரு வல்லமையையும் சிறப்பான நிலையில் பராமரிக்க அவர்கள் முனைகிறார்கள். அறிவு மற்றும் மனசாட்சி பசியை கட்டுப்படுத்த அவர்கள் சரீர மற்றும் மன ஆரோக்கியத்தை பலனாக பெறுகிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக பிறர் மேல் திணிக்காத போதும் அவர்கள் உதாரணம் சரியான கொள்கைகளுக்கு சாதகமான சாட்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் நன்மைக்கான மிக பரந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகார சீர்திருத்தத்தில் மெய்யான பொது அறிவு இருக்கிறது. இந்த கருத்துகள் அகலமாகவும் ஆழமாகவும் படிக்கப்பட வேண்டும். அனைத்து காரியத்திலும் தன்னுடைய பழக்கத்தோடு மற்றவரின் பழக்கம் இசைவா இல்லாததால் எவரும் மற்றவரை விமர்சிக்க கூடாது. ஒவ்வொருவருடைய பழக்கத்தையும் முறைப்படுத்தும் ஒரே விதமான சட்டத்தை உண்டாக்குவது கூடாத காரியம். எவரும் தன்னை அனைவருக்குமான அளவுகோலாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரே உணவை அனைவரும் சாப்பிட முடியாது. ஒருவருக்கு சுவையானதும் ஆரோக்கியமானதுமாய் இருக்கிற உணவுகள் மற்றவருக்கு சுவையற்றதும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கூட இருக்கலாம். சிலரால் பாலை உபயோகிக்க முடியாது, மற்றவர்கள் அதில் திளைப்பார்கள். சில நபர்களால் பட்டாணியையும் அவரையையும் சீரணிக்க முடியாது, மற்றவர்கள் அதை ஆரோக்கியமான ஆகாரமாக காண்பார்கள். சிலருக்கு கொரகரப்பான தானியம் நல்ல உணவாக இருக்கும், மற்றவர்களால் அதை உபயோகிக்க முடியாது. பஞ்சம் பாதித்த மாநிலங்களிலோ அல்லது புதிய நாடுகளிலோ வசிக்கிறவர்களுக்கு பழங்களும் கொட்டைகளும் அரிதாக கிடைக்கின்றன. பாலையும் முட்டைகளையும் தங்கள் உணவுகளிலிருந்து அப்புறப்படுத்த
அவர்களை வற்புறுத்தக்கூடாது. முழுவதும் மாமிச உணவையே உண்கிற மற்றும் மிருக உணர்வுகள் அதிகம் கொண்டிருக்கிற நபர்கள் தூண்டக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது உண்மைதான். விசேஷமாக பாலுணர்வு பழக்கங்களுக்கு உட்பட்டிருக்கிற குழந்தைகள் இருக்கும் இல்லங்களில் முட்டைகள் உபயோகிக்கப்படக்கூடாது. ஆனால் இரத்தத்தை உற்பத்தி செய்கிற உறுப்புகள் பலவீனப்பட்டிருக்கிற நபர்களின் காரியத்தில், விசேஷமாக தேவையை சந்திக்கக்கூடிய பிற உணவு வகைகளை பெறக்கூடாத இடங்களில் இருக்கிறவர்கள் பாலையும் முட்டையையும் முழுமையாக ஒதுக்கக்கூடாது. எனினும் நன்கு போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிற ஆரோக்கியமான மாடுகளிலிருந்தும் பறவைகளிலிருந்தும் பாலும் முட்டைகளும் பெறுவதற்கு மிக அதிக கவனம் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் வெகு எளிதாக சீரணம் அடைவதற்கு ஏதுவாக முட்டைகள் நன்கு சமைக்கப்பட வேண்டும். ஆரோக்கிய சீர்திருத்தம் படிப்படியானதாக இருக்க வேண்டும். மிருகங்களில் வியாதிகள் அதிகரிக்கும் போது பாலையும் முட்டைகளையும் உபயோகிப்பது அதிகம் பாதுகாப்பற்றதாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் விலை குறைவான மற்ற பொருட்களால் அவைகளின் இடத்தை நிரப்புவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தங்கள் உணவை கூடுமான வரையிலும் பாலும் முட்டையும் இல்லாமல் அதே நேரம் ஆரோக்கியமும் சுவையும் உள்ளதாக சமைக்க எங்குமுள்ள மக்கள் கற்பிக்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு இரண்டு வேளை ஆகாரம் சாப்பிடும் பழக்கம் பொதுவாக ஆரோக்கியத்துக்கு நன்மை பயப்பதாக காணப்பட்டுள்ளது. எனினும் சில சூழ்நிலைகளில் நபர்களுக்கு மூன்றாவது வேளை உணவும் தேவைப்படலாம். அவ்விதம் எடுக்கப்படுமானால் அது மிக எளிமையானதும் வெகு எளிதில் சீரணிக்கக்கூடியதுமான உணவாயிருக்க வேண்டும். கிராக்கர்ஸ் என்கிற ஒரு வகை பிஸ்கட், வறுத்த ரொட்டி மற்றும் பழம் அல்லது தானிய பானம் போன்றவைகள் மாலை உணவுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். தங்களுடைய உணவு எவ்வளவு எளிமையானதும் ஆரோக்கியமானதுமாய் இருப்பினும் தங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சிலர் தொடர்ச்சியான வியாகுலத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய உணவு உங்களை பாதிக்கும் என்று நினைக்காதீர்கள், அதை குறித்து யோசிக்கவே செய்யாதீர்கள் என்று இப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு மிக சிறப்பாக தோன்றுகிறபடி சாப்பிடுங்கள். உங்கள் சரீரத்தை பலப்படுத்தும்படி உணவை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடம் கேட்கும் போது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்பி இளைப்பாருங்கள். வயிற்றில் எரிச்சல் உண்டாக்கி ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கொள்கை கோருவதால் ஏழ்மையான ஆகாரம் இரத்த குறைவை உண்டாக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். குணப்படுத்த மிகவும் கடினமான வியாதிகள் இதன் விளைவாக வந்திருக்கின்றன. சரீரம் போதுமான அளவு ஊட்டச்சத்தை பெறுவதில்லை. செரிமானமின்மையும் பொதுவான சோர்வும் அதன் விளைவாக வருகின்றன. இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக் கொள்பவர்கள் வறுமையினால் அவ்விதம் சாப்பிட எப்போதும் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. மாறாக அறியாமையினாலோ அல்லது நெகிழ்ச்சியினாலோ அல்லது சீர்திருத்தத்தை குறித்த தங்கள் தவறான கருத்துக்களை செயல்படுத்துவதற்கோ அதை தெரிந்து கொள்கிறார்கள். சரீரம் நெகிழப்பட்டு அல்லது தவறாக நடத்தப்பட்டு இவ்விதம் அவருடைய சேவைக்கு தகுதியற்றதாவதால் தேவன் கனப்படுத்தப்படுவதில்லை. சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பலப்படுத்தக்கூடிய உணவை சரீரத்திற்கு கொடுத்து அதை பராமரிப்பது வீட்டாருடைய முதல் கடமைகளில் ஒன்று. ஆகார அளவை குறைப்பதற்கு பதிலாக விலை குறைவான ஆடைகளையும் சாமான்களையும் கொண்டிருப்பது மிகவும் நலம். விருந்தாளிகளுக்கு விலையுயர்ந்தவற்றை ஏற்பாடு செய்வதற்காக சில வீட்டார் தங்கள் குடும்ப மேசைக்கு போதுமான அளவு ஏற்பாடு செய்வதில்லை. இது ஞானமற்றது. விருந்தாளிகளை கவனிப்பதில் மிக அதிக எளிமை அவசியம். குடும்பத்தின் தேவைகள் முதல் கவனத்தை பெறட்டும். ஞானமற்ற சிக்கனமும் செயற்கை வழக்கங்களும் உபசரிப்பு அவசியமாயிருந்து ஆசீர்வாதமாயிருக்கக்கூடிய இடங்களில் பல வேளைகளில் அதை தடை செய்கிறது. நம் மேசைகளில் வைக்கப்படும் வழக்கமான ஆகாரம் அதிக ஆயத்தம் செய்ய மனைவியை பாரப்படுத்தாது எதிர்பாராத விருந்தாளியை வரவேற்கும்படியாக இருக்க வேண்டும். எதை சாப்பிட வேண்டுமென்றும்
எவ்விதம் அதை சமைக்க வேண்டும் என்றும் அனைவரும் பயில வேண்டும். எளிய ஆரோக்கியமான உணவை தயாரிப்பதை ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சத்தான உணவை பெறக்கூடாத இடத்திற்கு அவர்களுடைய தொழில் அவர்களை பல வேளைகளில் அழைக்கிறது. அப்போது சமையலை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்குமானால் நல்ல நோக்கத்திற்கு அதை பயன்படுத்த முடியும். உங்கள் ஆகாரத்தை கவனமாக கருதுங்கள். காரணத்திலிருந்து விளைவை படியுங்கள். சுய கட்டுப்பாட்டை பண்படுத்துங்கள். பசியை அறிவின் கீழ் வையுங்கள். அதிகம் சாப்பிடுவதனால் வயிற்றை ஒருபோதும் தவறாக உபயோகிக்காதீர்கள். ஆனாலும் ஆரோக்கியம் கோருகிற சத்தான சுவையான ஆகாரம் எடுப்பதை குறைக்காதீர்கள். ஆரோக்கிய சீர்திருத்தவாதிகள் என கருதப்படும் சிலரின் குறுகின கருத்துக்கள் சுகாதார வேலைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகார சீர்திருத்தம் தங்கள் மேசைகளில் ஏற்பாடு செய்யப்படும் உணவை பொறுத்தே பெரும்பாலும் நிதானிக்கப்படும் என்பதை உடல் நலவியல் வல்லுநர்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கு அவதூறு கொண்டு வரும் போக்கை தவிர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக தெளிந்த மனங்களுக்கு அதன் கொள்கைகளை பரிந்துரைக்கும்படியான உதாரணத்தை வைக்க வேண்டும். பசியின் மேல் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருமெனில் எவ்வளவு அறிவு சார்ந்த சீர்திருத்த இயக்கத்தையும் எதிர்க்கிற மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அறிவையோ அல்லது ஆரோக்கிய கொள்கைகளையோ ஆலோசிப்பதற்கு பதிலாக சுவையை ஆலோசிக்கிறார்கள். வரையறுக்கப்பட்ட வழக்கங்களை விட்டுவிட்டு சீர்திருத்தத்தை குறித்து பேசுகிற அனைவரும் அவர்களுடைய வழிமுறைகள் எவ்வளவு சரியானதாக இருப்பினும் இந்த கூட்டத்தாரால் தீவிரவாதிகளாக கருதப்படுகிறார்கள். நலவியல் வல்லுநர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய விமர்சனத்திற்கு இடங்கொடாதிருக்க, தாங்கள் எவ்விதம் மற்றவர்களை விட வேறுபட்டிருக்க முடியும் என்று பார்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக கொள்கைகளை தியாகம் பண்ணாது கூடுமான வரையிலும் அவர்கள் அருகே வர வேண்டும். சுகாதார சீர்திருத்தத்தை பரிந்துரைக்கிறவர்கள் அதில் தீவிரவாதிகளாகும் போது ஆரோக்கிய கொள்கைகளை எடுத்து காட்டுகிறவர்களென இவர்களை பார்க்கிற அநேகர் சீர்திருத்தத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இந்த தீவிர போக்கு பல வேளைகளில் வாழ்நாள் முழுவதும் சீராக வாழ்ந்தாலும் சீர் செய்ய முடியாத தீமையை குறுகிய காலத்திலேயே ஏற்படுத்துகிறது. சுகாதார சீர்திருத்தம் என்பது அகலமும் மிக தொலைவு செல்லக்கூடியதுமான கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கிறது. குறுகலான கண்ணோட்டங்களாலும் பழக்கங்களாலும் நாம் அதை குறைத்துவிடக்கூடாது. எதிர்ப்போ பரிகாசமோ பிறரை திருப்திப்படுத்தும் விருப்பமோ தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசையோ ஒருவரை நன்னெறிகளிலிருந்து திருப்பவோ அல்லது அந்நெறிகளை லேசானதாக கருதவோ அனுமதிக்கப்படக்கூடாது. கொள்கையால் ஆட்சி செய்யப்படுகிறவர்கள் உறுதியாகவும் சரியானவற்றிற்காக நிற்கும் தீர்மானத்தோடும் இருப்பார்கள். கூடவே தங்கள் எல்லா தோழமைகளிலும் தாராளமான கிறிஸ்துவை போன்ற ஆவியையும்